தெரியும். மத்த எல்லாரையும் தேடிட்டு இருக்காங்க. தெரியும் தெரியும். போலீஸ் தேடுறது அரெஸ்ட் பண்றதுக்காக இல்ல, என்கவுண்டர் பண்றதுக்கு. அதுவும் தெரியும். தெரியும்னு சொல்றீங்க? நீங்க போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா கேட்பாங்களே? கேட்பாங்க கேட்பாங்க. இன்னைக்கு அவனுங்க சொல்றத நான் கேட்டாதான், நாளைக்கு நான் சொல்றத அவனுங்க கேட்பானுங்க. அப்போ போலீஸ் சொல்றத கேட்க போறீங்க? வந்தாரே டிஎஸ்பி மெட்ராஸ்ல இருந்து. இது இது இப்படி இப்படி செய்ய போறோம், நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டார். ஐயா நீங்க என்ன வேணா ஆக்சன் எடுங்க, என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன்னு சொல்லிவிட்டேன். அப்போ என்கவுண்டர் பண்ண போறது உங்களுக்கு தெரியும் இல்ல? அது மட்டும் இல்ல, அதுல உன் பேரும் இருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். உங்களையே நம்பி உங்க பின்னாடியே அலைஞ்சாங்களே, அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? எனக்கு என்ன சாமி அக்கறை? யார நம்பி யாரு? பிறக்கும் போதே 25 வயசு ஆன உடனே தேவர் கிட்ட போய் சேரணும்னு நினைச்சுக்கிட்டே பிறந்தானா, இல்ல வேலைக்கு ஆள் வேணும்னு பேப்பர்ல பார்த்துட்டு என்கிட்ட வந்து சேர்ந்தானா? கொழுப்பு, படிப்பறிவு இல்லாம அப்பா அத்தா பேச்சு கேட்காம தெருவுல தருதலியா சுத்தி திரிஞ்சவங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் கொடுத்தவன் தான் நான் தேவன். உங்களுக்காக அவங்க பண்ண தப்புகளுக்கு நீங்க என்ன கைமாறு செய்ய போறீங்க? கூலிய கொடுத்துட்டு தான் வேலைய வாங்கியிருக்கேன். பணம் தான் உதவியா? அவங்க உசுருக்காக பயந்து ஓடி ஒளியறாங்களே, அவங்க குடும்பம் எல்லாம் அனாதையா நிக்குதே, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லையா உங்களுக்கு? குடும்பமாவது குட்டியாவது இல்லாத ஒண்ணுக்காக இங்க யாரும் கவலைப்பட முடியாது. தேவையில்லாம நீயும் குழம்பாத, என்னையும் குழப்பாத. அப்போ போலீஸ் அவங்களை எல்லாம் சுட்டு கொல்லும், அதை பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருக்க போறீங்க? என்ன நினைக்கிற நீ? குண்டு பாயும் போது குறுக்க விண்டு மாற காட்டி நின்று என்னைய சாவ சொல்றியா? அது இங்க நடக்காது சாமி. எனக்கு குறைஞ்சது 50 வருஷம் இன்னும் வாழணும்னு ஆசை இருக்கு. எவனை சாவணும்னு ஆசைப்பட மாட்டான். உங்க குணத்தை இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது என் குணம் மட்டும் இல்ல, பொதுவா மனுஷ குணம். நானும் மனுஷன் தானே. இதெல்லாம் உனக்கு வேணா புதுசா இருக்கலாம். 40 வருஷத்தை 3 முறை என்கவுண்டரை பார்த்த வேணாம். 3 முறை அன்னைக்கு ஒதுங்கி நின்றதுனாலதான் இன்னைக்கு உங்களோட உசுரோடு நின்று பேசிட்டு இருக்க முடியும். இல்லைன்னா அன்னைக்கே பட்டியல என் பேரையும் போட்டிருப்பாங்க. இதோ பாரு சாமி, நாங்க இங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், புரியுதா? நீ தான் தேவையில்லாம உள்ள நுழைஞ்சிருக்க. மாயக்காவை கூறுமாத்தி வெட்டி போட்டான்னா உனக்கு என்ன வந்துச்சு? நீ சபதம் எடுத்துக்கிட்டு அணு வெட்டி போட்ட பிரச்சனை அங்க தானே வெடிச்சு. அவ யாருன்னு எனக்கு தெரியும், உனக்கு அவ யாரு? ஐயா சாமி நீ நல்லவன் தான், அதுக்காக உன்ன மாதிரி நானும் நாமம் போட்டு தெரிய முடியுமா? நீ நீயாவே இரு, நான் நானாவே இருக்க, அதான் நல்லது. போ கமினி மட எங்க போனாங்க? அம்மா எப்படி வளர்ந்துட்டமா நீ? இல்ல கொஞ்சம் என்னன்னா நீ வந்த சந்தோஷம் தான். அண்ணா இப்ப நான் வெறும் காமினி இல்ல, டாக்டர் காமினி எம்பிபிஎஸ். டாக்டர் காமினியா? அப்புறம் ஒரு நிமிஷம், இவர் சுரேஷ், இவர் அன்வர், இவர் கண்ணன், இவர் ஜானன். என் தங்கச்சிடா. இவர் எவ்வளவு பெரிய தங்கச்சி இருக்க? என்ன காமினி, உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல அண்ணா? நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஓ சர்ப்ரைஸ்! ஒரு நிமிஷம் அண்ணா. உனக்கு ஏதாவது தெரியுமா? கூட்டிட்டு வருவா. கம் சின்ன வயசுலயே போனவ, இவங்கெல்லாம் யாருன்னு எப்படி தெரியும்? Thank you.
டாக்டர் பரத், என் கிளாஸ்மேட். இவரும் நானும் லவ் பண்றோம். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். பாத்தியா வெடிக்க? அம்மா சாப்பிட்டியாமா? சாப்பிட்டாங்களா? சாப்பாடு ரெடி பண்ணு. டேய், நீங்களாம் போய் சாப்பிடுங்க. ஆமா, அப்புறம் பேசுவோம். தம்பி, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பேசுவோம். கல்யாண சைல நிலையா கபனியா கலாவதி கமலாட்சி கல்மசக்னி கருணாமிருத காகரா. தேங்க்யூம்மா. நீங்க என்னப்பா இதெல்லாம்? காலையில தினமும் துளசி செடி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் எங்க வேலையை ஆரம்பிப்போம். நல்ல விஷயம் தம்பி. மாடமா சொல்லுப்பா. காமினியுடைய அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஏன்? ஓகேண்ணா, நேத்தே ஒத்துருப்பாருல. திடீர்னு காமினியோட நீ வந்து நின்னப்போ எனக்கே ஆச்சரியமா ஆயிடுச்சு. அவர் அண்ணன் இல்லையாப்பா, கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? காமினியுடைய அண்ணன் இவ்வளவு பெரிய பொலிட்டீஷியனா இருப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இட்ஸ் ஓகே. என்ன இருந்தாலும் காமினியையும் அவன் மேல வச்சிருக்கிற காதலையும் நான் விட மாட்டேன். எல்லாமே நடந்துரும். சந்தோஷத்துல இருந்தப்போ வரக்கூடாத ஒருத்த வந்தா நடக்க கூடாததெல்லாம் நடந்துச்சு. தனியாளன்னு சொன்ன, இப்போ தங்கச்சி இருக்கான்னு சொல்ற. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தெரிஞ்ச உன்னை ஸ்டேட் லெவல்ல தெரிய வச்சிருக்க. உன்னை சென்ட்ரல் வரைக்கும் தெரிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசை இருக்கிற மாதிரி தெரியலையே. தலைவரே, உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் தலைவர். இப்ப இருக்கிற எல்லா கட்சியும் நம்ம கூட சேர நினைக்கிறதே நம்ம ஜாதினாலதாயா? அதுல வேற ஜாதியை கலந்து புரட்சி பண்றேன்னு நினைச்சு நம்ம கட்சியை அழிச்சிடாத. பார்த்து பார்த்து ஓட்டு குத்துனாங்களே, பாசத்தினால இல்ல, நாம ஏதாவது பண்ணுமோங்கிற நம்பிக்கைனால. புரியுதா? அத உன் பாசத்தினால கெடுத்துடாத. வர தலைவரே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்கண்ண. உனக்காக குரல் கொடுத்தவங்க வீட்டையெல்லாம் எரிச்சாங்களே, அவங்களுக்கெல்லாம் திரும்ப வீடு கிடைக்கணும்ன்ற நம்பிக்கையே இல்ல. முதல்ல தனியாளுன்னா இப்ப தங்கச்சி வந்திருக்கா. நாங்கெல்லாம் கோஷம் போட்டு கோஷம் போட்டு நீங்க வளரணும். ஆனா பரம்பரை பரம்பரையா அதே குடிசை வீட்டுல நாங்க வாழணும். எங்களுக்கு ஜாதி முக்கியம், எங்க ஜனங்க வளரணும். அத நீ பண்ணணும். இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? அந்த பையனை வீட்டு விட்டு அனுப்பிச்சிருங்க.